ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் ஹாய். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இவன் இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கான். என்ன பழக்கம் அது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அருளமுதனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. 9 to 12:30 வரைக்கும் வச்சிருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏ தங்கம், என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குமா என்னன்றது தெரியல. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க சத்தமாக சொல்லு. என்னோட சிஸ்டர் பண்ண வேலை இது. நேத்து உட்காந்து ஃபுல்லா மேக்கப் பண்ணி விட்டுட்டா. இங்க பாருங்க தங்க, இங்க பாருங்க தங்க, கண்ணடிங்க கண்ணடிங்க. அச்சிச்சு கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு அப்படியே நான் நடக்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போயிருப்போம். இப்ப வந்து நான் என் பையனை கூட்டிட்டு போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தனி ஃபீலா இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. அவ்வளவுதான். அப்படியே நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. எங்களை விட்டுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஈவினிங் மேல வந்துடுவாங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஜாலி பண்ணலாம். இவ்வளோ நாள் ஒரு 1 week வந்து ஸ்கூல்ல போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்தனால பையனை கூட்டு போய் கொஞ்சம் வெளி உலகத்தை காட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அவங்க அப்பா பிளான் பண்ணியிருக்கோம். அதான் ஈவினிங் நடக்க போது நான் அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க. அருளமுதனுக்கு நெப்லைசர் வைக்க போறேன். அவனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. அதனால டாக்டர் வந்து நான் வந்து வீட்லயே வாங்கி வச்சுக்கிட்டேன் செப்பரேட்டா. அதுக்கு மெடிசனும் எழுதி கொடுத்துட்டாங்க. அதுதான் இது. அவனுக்கு நோஸ் எல்லாம் நல்லா பிளாக் ஆயிடுச்சு. அதுக்காகவே நெப்லைசர் வாங்கி வச்சுக்கிறது. நான் இப்போதான் அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மதியத்துக்கு சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாம்பார், சாப்பாடு, முட்டை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன மாதிரி விளாக் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லுங்க. பிராங்க் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. பிராங்க் வீடியோ வந்து நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்து வச்சேன்னா அவர் கண்டுபிடிச்சிடறாரு, நீ பிராங்க் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டனால அவர் வச்சு பிராங்க் பண்ண முடியல. அதனால நீங்கள் ஒரு டைம் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து காஃபி தூள் எங்கள் வீட்டில் இல்லை, காலி ஆயிடுச்சு. காஃபி தூள் இல்லாத காரணத்தினால் நான் வந்து இப்போ ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்க போறேன். ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா? அப்படி சண்டை போடுறாங்களா? எப்படி சண்டை போடுறாங்க? அப்படி சண்டை போடுறாங்களா அந்த படத்துல? உடனே அவன் அந்த கேரக்டராகவே மாறிடுவான். மாறி எங்க எல்லாரையும் போட்டு சம்மாடி அடிக்க ஆரம்பிச்சிருவான். நாங்களும் அடி வாங்கறதுக்கு தான் இருக்கோமே அவகிட்ட. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கான். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் எங்க வீட்டு சைடு ஜன்னல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன். கிளைமேட் சூப்பரா இருக்கு மழை வந்தனால. சொல்ல சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? சரி நான் எப்படி குத்தும்? அப்படி குத்துமா நாயி? நான் எப்படி குத்தும்? எழுந்து அப்படி குத்துமா? அச்சுச்சோ
நைட்டு என்னை வந்து வெளியே கூட்டிட்டு போறேன், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஈவினிங் சொன்னாரு, ஈவினிங்கே. இப்போ டைம் பாருங்க, மணி 6:30 ஆயிடுச்சு. காலையில் என்ன ஸ்கூலில் அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு ஈவினிங் நம்ம பையனை கூட்டிட்டு ஜாலியாக வெளியே போகலாம் சொன்னாரு. ஆனால் இன்னும் ஆளக்காணும், இவங்களெல்லாம் நம்பவே கூடாது, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போறாங்கன்னு சொன்னான். இங்கே பாருங்க, அச்சு அச்சு டேய் அருளமுதன், என்ன ஒரு ஸ்லோ மோஷன் ஆ. வந்துட்டோம்மா, தூங்கி தூங்கி விழுந்தே வந்துட்டோமான்னு கேக்குறேன். தங்கு அருளமுதன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எழுதமுதன். அச்சா வாங்க 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 வாங்க, ஓடியங்க ஓடியங்க ஓடியங்க, செஞ்சு தரேன், ஆப்பிள் செஞ்சு தரேன், நிறைய எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கான். ஏன் தங்கோ, எனக்கு காஃபிலாம் கொண்டு வந்திருக்கேன் பாடுறா, சூப்பர் கிச்சன் செட்டு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இங்க நின்று சமையல் அருளமுதன், இது இங்க பாரு, இங்க பாரு சூப்பரா இருக்கு ஸ்டவ், இங்க பாரு அம்மா ஆன் பண்ணுவேன்ல அதெல்லாம் இருக்கு பாரு. நீ எங்கடா போற, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பவுன்சி ஹவுஸோட ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன், ஃபுல்லா சுத்தி காமிச்சிருக்கேன், அதை போய் பாருங்க. ஏண்டா உன் கெட்டு கெட்டுக்கு நீ எங்க ஏறுற, சேட்டு ஜாஸ்தியாயி போச்சு. எழுளமுதன் அருளமுதன் அன்கண்ட்ரோல், ஜாலியா விளையாட என்ன பண்ண, விழுந்ததானே நீ, விழுந்ததானே கிளம்பிட்டாங்க, இவனுக்கு மட்டும் இன்னும் 10 minutes டைம் இருக்கு விளையாடுறதுக்கு, அதனால இவனுக்கு மட்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. க்ளோசிங் டைமே வந்துருச்சு, நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு, இப்போ அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஹோட்டலுக்கு வந்துட்டோம், வீட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிட போறோம். எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், டிஷ்யூலாம் திங்க ஆரம்பிச்சுட்டேன் கடிச்சு. ஹோட்டலுக்கு வந்தாலே நமக்கு டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பயிர் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு, இங்கே வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் கப 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 பண்ணி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வருமா சிக்கன், வருமா வேணுமா, பஞ்சு புரோட்டா சூப்பராக போடுவாங்க. அப்படியே பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு வேணும். Yeah, super, I'm watching a lot.
ஆச்சு மண்டே மண்டே மட்டும் ஆட்டுறாரு அப்புறம் அப்படிதான் இருக்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு ஒர்க் ஜாஸ்தி அதனால வந்து அங்க இங்க அலைஞ்சிட்டு அப்புறம் இங்கே எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டயர்டா இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு பல்லு வலி அதான் உண்மை. அங்க வந்து பல்ல வந்து அடைச்சிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு பல்லு வலி இருக்கு அதனால. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.